தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் காவலூர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், எவ்வளவு நேரமா இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை வழங்குவோம். வணக்கம் தாரா. ராணிப்பேட்டை மாவட்டம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 40 வருடங்களாக அங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டி கடந்த 40 ஆண்டுகளாக மனு கொடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2022 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆற்காடு திமிரி சாலையில் போராட்டமானது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டத்தால் வாகன போக்குவரத்து, அதேபோல் காலையிலேயே இது 7:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணதாக தெரிகிறது. அதனால் காலையில் வேலைக்கு செல்பவர்களும் இது இந்த போக்குவரத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 500 குடும்பங்கள் வசித்து வருகிறதாகவும் தெரிகிறது. அதே போல் அந்த கிராமத்தை சுற்றி வெள்ளக்குளம், மோகனவரம் போன்ற பல்வேறு கிராமங்களும் உள்ளது. அந்த கிராமங்களுக்கும் இந்த ஆரம்ப சுகாதாரம் பயனடையும். ஏற்கனவே இங்கு புதிய புதிய நோய்கள் வர காரணத்தால் அங்காங்கே புதிய புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்தால் மட்டுமே அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்படும். அந்த கிராம மக்கள் கூறும் பொழுது இந்த பகுதியில் போதிய வசதி, இடவசதி இல்லாத காரணத்தால் தான் அதிகாரிகள் இது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைக்க முடியாது என்று சொன்னதன் காரணமாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக பல்வேறு பெரிய வசதி படைத்தவர்கள் அங்கு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து ஏக்கரா கணக்கில் வைத்துள்ளதாகவும், அதனை பறிமுதல் செய்து அந்த இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்ட வேண்டும் என்றுதான் இந்த பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஃபுல்லாவே பல்வேறு கிராமங்களில் இதுபோன்று பெரிய பெரிய ஆட்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அரசுக்கு சொந்தமான நிலத்தை இதுபோன்று ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். ஆகவே தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற அரசுக்கு சொந்தமான நிலத்தை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து அவ்விடத்தில் நூலகமோ அல்லது இது போன்ற ஆரம்ப சுகாதார நிலையமோ கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது தாரா. விவரங்களுக்கு நன்றி சுமன்.